கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் விவசாயிகள் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்மனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாகை விற்பனை குழு மூலம் மின்னணு வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் ஈனா முறையில் பருத்தி ஏலம் இன்று துவங்கியது. முன்னதாக பருத்தி ஏலம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் விவசாயிகள் வியாபாரிகள் அதிகாரிகள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பருத்திக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். மேலும் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் கிலோவிற்கு 90 முதல் 100 ரூபாய் வரை விலை கிடைக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அடிப்படை வசதி பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் எனவும் விவசாயிகள் கூறினர். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அதிகாரிகள் அலுவலர்களுக்கு விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றவும் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கினார். கலந்தாய்வு கூட்டத்தில் வேளாண் விற்பனை துறை துணை இயக்குநர் வெற்றிவேல், வேளாண்மை துறை இணை இயக்குநர் சேகர், ஒழுங்குமுறை விற்பனை கூட செயலாளர் ரமேஷ், வட்டாட்சியர் சரவணன் மற்றும் அதிகாரிகள் விவசாயிகள் வியாபாரிகள் பங்கேற்றனர். மேலும் இன்று நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் குவிண்டால் 1 6380 ரூபாய் நிர்ணய அடிப்படையில் கொள்முதல் நடைபெற்றது.